முயற்சி திருவினையாக்கும் ஒரு செயலை நீங்க திரும்ப திரும்ப செய்யக்குள்ளதான் அதற்குண்டான வெற்றிகளும் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில பல முறை தோல்வி அடைஞ்சாலும் எழுந்து நின்று தான் எதையுமே சாதிக்க முடியும் எப்பவுமே தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க உங்களோட வெற்றிகளை அடைய நீங்க முயற்சி பண்ணுங்க ஜோதிடம் அப்படின்றது பயிற்சிகளோட நகர்வுகளை அடிப்படையாக வைத்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அனுமானம் மட்டுமே தவிர ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு ஜோதிடத்தின் பாசிட்டிவான பலன்களை ஸோ உங்களுக்கு வழிகாட்டியாகவும் நெகட்டிவான பலன்களை உங்களை பாதுகாக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு வச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் வாழ்வியலை உங்களால் ரொம்ப சுலபமாக கடக்க முடியும் நான் உங்கள் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அனைவருக்கும் நலமாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் எப்பயுமே ஒரு வருடம் முழுக்க நம்ம ஒரு கிரக பயிற்சிகளை பாக்குறோம் அப்படின்னா அந்த வருட கிரகங்கள் வருடக்கோள்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ வருடக்கோள்களோட உங்களுடைய தசாபுக்திகள் அப்படின்றதும் முக்கியம் வருடக்கோள்கள் அப்படின்றது உங்களுக்கு இருபதுல இருந்து முப்பது சதவீத பலனை தந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் தசா புக்திகள் நடக்குதோ ஸோ அதை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது செயல்படும் ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி நடக்குது இல்லை குரு சரியில்லாத இடங்கள்ல கோச்சாரத்தில் இருக்கிறாரு கேதுவும் சரியில்லாத இடங்கள்ல கோச்சாரத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆகாதீங்க ரொம்ப பயப்படாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக உண்டு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி இருக்கும் குருவானவர் தற்பொழுது ரிஷப ராசியில் இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்கு பயிற்சியாகி ஸோ அந்த இடத்துல ஒரு வருட காலகட்டம் அப்படின்றது இருப்பார் சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மீன ராசியில ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஸோ இதுவரை இரண்டரை ஆண்டுகள் ஸோ இந்த மீன ராசியிலிருந்து அஹ் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை கொடுப்பார் ராகு கேதுக்களை எடுத்துக்கிட்டோம்னா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடம் ஒரு ராசி கட்டத்துல இருப்பாங்க சோ தற்பொழுது பாத்தீங்கன்னா ராகு மீன ராசியில இருக்கிறாரு கேது கன்னி ராசியில இருக்கிறாரு மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இந்த இரண்டு ராகு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்து கோச்சார ரீதியாக உங்களுக்கு பலன்களை தருவார்கள் அடிப்படையான விஷயம் பேசிக்கான விஷயம் வருடக்கோள்களுடைய நகர்வு தான் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்துரும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ராசியில இருக்கின்ற ராகுவை வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது ரொம்ப வீரியமான காலகட்டம் இது பார்த்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சனி ராகு ரெண்டுமே பாவ கிரகங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி ராகுவினுடைய சஞ்சாரம் அப்படின்றது உலகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது நிறைய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதற்கும் குறிப்பிட்ட இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது அதாவது ஏப்ரல் தேதியில இருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டமாகத்தான் இருக்கும் பொதுவாகவே இதில் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மார்ச் பத்தொன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு அதாவது கண்டக சனியாக சஞ்சாரம் செய்கிறார் மே பதினான்காம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பலனை தந்து கொண்டிருந்தார் ஸோ இந்த மே பதினான்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து இருந்து குரு பகவான் தன்னுடைய பலன்களை தரப்போகிறார் அதுக்கடுத்து ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலும் இருந்து பலன்களை தரப்போகின்றார்கள் அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்ற மாதிரி தான் கன்னிராசினியர்களுக்கு ஏன்னா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது ராசியிலையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் இருந்தாங்க ஸோ அந்த கிரகங்கள் வந்து பன்னெண்டு ஆறுக்கு போனாலுமே சனி பகவான் கண்டக சனியாக ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் ஸோ அதனால கண்ணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சில வளைவு நெளிவு சுழிவுகள் அப்படின்றது தேவையாதான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்றது தான் சொல்ல முடியும் குருவை எப்பயுமே ஒரு பாசிட்டிவான பட் ஆனால் குரு இருக்கின்ற இடத்தையும் நம்ம பார்க்கணும் கனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு மற்றும் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ இரண்டு நான்கு ஆறாம் இடத்தை பார்க்கக்குள்ள தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் பாவத்தை குரு பார்க்கிறது அப்படின்றது சிறப்பான தான் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மேம்படும் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பக்கம் கண்டகாசனியாக இருந்தாலுமே குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்க யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார் நான்காம் இடத்தை பார்க்க புதிதாக வீடு வண்டி வாகனம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட் இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை வாங்கி நீங்க புதுசாக ஒரு வண்டியோ இல்லை வீட்டு மனையோ வீடு கட்டுறதோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெருங்கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்குது இந்த ராகுவை குருவும் வந்து பார்க்குறாரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறது ஸோ வேலையில் மாற்றம் ஏற்படும் புதுசாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கக்குள்ள பதவி பறிபோகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் சில சின்ன சின்ன இடர்பாடுகள் கணிராசி நேர்கள் சமாளிச்சுடுவீங்க பனிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கேது இந்த பனிரெண்டாம் பாவத்துல இருக்கிறது பனிரெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் இந்த இடத்துல கேது இருக்கிறதுன்றது தூக்கத்துல கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும் அதாவது கெட்ட கனவுகள் வர்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு தூக்கம் அயர்ந்து தூங்கினாலும் பல்ல தூங்கி எழுந்திருச்ச பின்னாடி அந்த தூங்குன ஃபீலே இருக்காது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இந்த கேது உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி மருத்துவமனை செலவுகள் செலவுகள் உடல்ல ஏதாவது நோய் பிரச்சனைகளை கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கேது கொடுப்பாரு ஸோ சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது நேர்களுக்கு ஒரு விதமான பதட்டம் பயம் முழுக்கில் இருக்கிறது அதே மாதிரி ஒரு சோர்வான நிலை இருக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கிறது சீக்கிரம் காலையில் எழுந்திருக்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் நேர்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் மெடிடேஷன் பண்ணுங்கள் அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டக சனியாகவே இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் நடந்தது அப்படின்னா இந்த ஏழாம் இடத்து சனி அதாவது கண்டக சனி அப்படின்றது பெரிதான ஒரு பாதிப்புகளை கணிராசினியர்களுக்கு தராது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனசங்கடங்களை உருவாக்குறது கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரிவினைகளை கூட தரும் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்கோங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து நடக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அதாவது நண்பர்களோடு சேர்ந்து தொடங்குறீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி நண்பர்களோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால இப்போ புதிதாக எதுவுமே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை தொடங்குறது அப்படின்றது அந்த அளவுக்கு சரியான விஷயம் அப்படின்றது கிடையாது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாமதமாக நடைபெறக்கூடிய விஷயம் இருக்கும் ரொம்ப நாளாக வந்து அலையன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரேன்னு தேடிக்கிட்டே இருந்து ஸோ அமையாமல் தள்ளி தள்ளி போயிட்டு ஒரு ஒரு வருடமோ ஒன்றரை வருடம் கழித்தோ உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்திகள் அப்படின்றது ஒத்துழைச்சது அப்படின்னா ஸோ எந்த விதத்துலேயும் அது வந்து பாதிப்புகளை தராது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை குரு சனி ரெண்டு கிரகங்களுமே பார்க்குறதுனால கொஞ்சம் இந்த பழைய வீடு வாங்கி ஸோ அதை ரெனோவேட் பண்ணி நீங்கள் இருக்கிறது இப்போ பழைய வாகனங்கள் வாங்கி அதை ஸோ அதை நீங்கள் வச்சுக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல சனி பார்ப்பாரு இன்னொரு இடத்துல குருவும் பார்க்குறாரு ஸோ அதனால சனி குரு ரெண்டு கிரகங்களும் பார்க்கறதுனால தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து மறைகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மொத்தத்தில் கனிராசினேயர்களுக்கு ஒரு நன்மையான விஷயங்கள் அப்படின்றத பார்த்தோம்னா அறுபது சதவீதம் நற்பலன்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ இந்த சனி இருக்கிற இடமும் குரு இருக்கின்ற இடமும் ஏன்னா பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் தான் குரு பகவான் இருக்கிறார் அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பட் பார்க்கின்ற இடத்தை பொறுத்து உங்களுக்கு அதெல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இப்போ குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்ட்டு சொந்த தொழில் செய் செய்பவர்களும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் உருவால உங்களுக்கு அதை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அனைவருக்கும் நன்றி